கைஸ் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் துரோகம் தான் பார்க்க போகிறோம். எனக்கும் இதுக்கு போடக்கூடாதுன்னு தான். ஆனால் அதுக்கு ஒருத்தர் தான் காரணம் கைஸ். இதை முன்னாடி வராரு ஓ இவர் தான். நான் ஃப்ரெண்டு ஆக வேண்டாம் தான் இருந்தேன், ஆனால் இவரே வந்து ஃப்ரெண்டுன்னாரு. சரி நானும் ஃப்ரெண்டு ஆகினேன். ஆயிட்டு இவருக்கு இவர் எப்பயும் நம்மளை போட போகிறான்னு ஒரு சந்தேகத்திலையும் சுத்தினேன். நான் அடிக்கடி நம்ம பக்கம் திரும்பி ஹெட்ல வைக்கிற மாதிரி பார்க்குறாரு. நம்ம அவருக்கு முன்னாடி போகணுன்னு பாருங்கள் க்ளோவால் போட்டுட்டு உட்காருவேன். டபுள் பேரல் வச்சுட்டு தாலையிலே போடலான்னு பார்த்தா இதோ இந்த வீடியோ போடுற காரணமே இவர் தான். சொல்லிட்டு அவர் முடிச்சதுல வேற நான் யாரையாச்சும் ரிவெஞ்ச் பண்ணுன்னு கரெக்டா ஒருத்தர் மாட்டினாரு. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு இப்போ நானும் ஃப்ரெண்டாட்டு பேசிகிட்டு இருப்பேன். திடீர்னுட்டு ஹாய்ப்ரோன்னு பேசிகிட்டு இருப்பேன். திடீர்னுட்டு அவரே எட்டு குதிச்சு வந்துடுவார். சாவை தேடி நீங்களே வரீங்களே ப்ரோ. சரின்னு சொல்லிட்டு கைஸ் சரி இவர் எப்போ நானும் முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். சரின்னு சொல்லிட்டு ஆடை வளர்த்து எப்படி வெட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரோக்கும் நம்ம லூட்டு லூட்டாக தந்து அப்புறம் வெட்ட போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களை கொள்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ அதுக்குள்ளே தான் போகிறேன். டோன்ட் வரி நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ. இங்கேயும் போய் வாட்டிக்காது, நீங்கள் என்கிட்ட தான் சாகணும். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன். யாராவது சிக்கிறாங்களா? இப்போ போட்டுடலாமா போட்டுடலாமா? ஆ மாட்டிக்கிறாரு. ஆ இப்போ போட்டுடலாம் கைஸ். நிற்கிறாரு. பாடி ஷர்ட் போடு. சரி ஒருத்தனை முடிச்சிட்டோமே அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் சிக்கினாரு. ஐ ப்ரோ எப்படி இருக்கீங்க, இங்கே வந்து வாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சு ஒரு பயத்துலேயே சுற்றிட்டு இருந்தேன். க்ளோவல் வேறு போடுறாரு ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ. ஒரு திகிலாக தாங்க சிரிக்குது, யாருமே ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறாங்க ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ. இதெல்லாம் எத்தனை மேட்ச் நினைக்கிறீங்க? பத்து மேட்ச் பக்கத்துக்கு போட்டு அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் சிக்கிறாங்க, சில பேர் அடிச்சு போடுறாங்க ப்ரோ ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ ப்ரோ. சுற்றி க்ளோவால் போட்டுட்டு ஐயோ என்ன வெடிக்குது, ஐயோ பாம்பை போடுறாரு. நம்ம போய் மாட்டிக்கூடாது பாம்பில். க்ளோவால் போட்டுப்போம். எங்கேயாச்சும் வந்தான்னா அப்புறம் அவர் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்துட்டேன். சரி நீங்கள் பார்த்துட்டு நான் ஒரு வீட்டுக்கு மேலே வந்து லேண்ட்மைன் நம்மளுக்கு தேவையான நிறைய பேர்த்த காப்பு வைக்கணும் உங்களுக்கு ஈஸியாக தான். சரின்னு சொல்லிட்டு யாரும் சிக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. திடீர்னு ஒருத்தர் உட்காங்க போட்டுட்டு வந்தார் ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோன்னு உட்காங்களே போட்டுட்டு வந்தீங்களே. கடைசியில் அவர் ஃப்ரெண்டு ஆகிட்டார். தேங்க்யூ ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லவங்க மாதிரி அப்படியே கண்ணை தந்தேன். இந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கன் தந்தேன். அவர் சரின்னு எடுத்துக்கிட்டாரு. ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருந்தாரு. எனக்கு நானும் அவரும் ஜாலியாக விளாண்டுருந்தோம். விளையாடுறேன்னு நினைக்கிறீங்க? ஹே ஹே கடைசியில் உங்களுக்கே புரியுன்னு சொல்லிட்டு உள்ள நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே அப்படியே அவரும் ஓடிட்டு இருந்தார். அவன் நானும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். மேலே இந்த டவர்லேயே போட்டுருவோமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். இங்கே காணோம் அவரு அப்படின்னு பார்த்துருக்கும் போது இங்கே நிற்கிறாரு. யாரையோ சுடுறாரு. யாருன்னு நானும் ஜூம் போட்டு பார்க்கலான்னு போட்டேன். அங்கே ஒருத்தர் நின்னார். சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தேன். ஆனால் அவர் மேலே புல்லட் படல. சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எங்க ப்ரோ ஓ இங்கே இருக்காரா, நானே பயந்து அவர்கிட்ட செத்துட்டாருன்னு. இப்போ இந்த ப்ரோ போட்டுருவோமா போடு. சரி அங்கிருந்தது போதும், நான் வேற இடத்துக்கு யாரும் சிக்குவாங்களான்னு வந்தேன். அங்கே மேலேருந்து ஏர்ட்ராப் விழுந்துச்சு. சரி நான் ஏர்ட்ராப் உருண்டு நிற்கலை, நானாக போய் வாங்கிக்கிட்டேன். கடைசி ஒரு செகண்டில் அந்த ஏர்ட்ராப் உருளமோடு பார்த்து செத்துட்டேன்.
சரின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாட்சிகள் செய் இந்த பேர் தாங்க சுவாய்க்க வரல. இப்போ இங்கே ஒருத்தர் இருந்தார், நானும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு அவர் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தாங்க க்ளோவால் எடுத்துக்கோங்க, காயின் எடுத்துக்கோங்க, இந்தாங்க ஆமோ எடுத்துக்கோங்கன்னு நிறைய விஷயம் போட்டேன். போட்டுட்டு அப்புறம் வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதே இடத்துக்கு வராரு. இந்த டவரில் தான் போன ட்ரிப் அவரும் போட்டிருப்போம். இதே மாறி டவருன்னு கூட சொல்ல முடியாது, இதே டவர் தான். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவர் நைஸ் எச் ஆகிட்டார், அங்கேயே போட்டிருக்கலாம் ஆனால் வந்துட்டாரு. சரி நான் ஃபேக்ட்ரி பக்கமாக வந்தேன், ஃபேக்ட்ரி பக்கம் இங்கே கார் இருந்துச்சு. ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் நம்மளை விட்டு ஜோனுக்கு போகிறாரு. ப்ரோ போகவா சரிங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து ஜோனுக்குள்ளேயே போயிட்டுருக்காரு. என்ன ப்ரோ நீங்கள் ஹெட்டில் வச்சு முடிக்க முடியுமா? முடிக்க முடியல. அவர் காலில் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. ப்ரோ இந்த பக்கம் வாங்க ப்ரோ அப்படின்னு நான் நின்றுருக்கேன். அவர் வர மாதிரியே தெரில, உள்ளே வாட்டம் போட்டுட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு இப்போ போய் அவர் கார் நிறுத்து வர அந்த சமயமாக பார்த்து தலையிலே வச்சு முடிச்சிருவோமா? ப்ரோ நில்லுங்க ப்ரோ, நான் ஏறணும் ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ, தலையிலே போட்டுருவோம். சரின்னு சொல்லிட்டு எமோட் போடலாம் போடுறோம். நான் கிளாக் டவர் பக்கமாக வந்தேங்க. சரின்னு கிளாக் டவரில் பார்த்தா அங்கே வந்து ஒருத்தர் இருந்தார். நானும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு காட்டினேன், அவர் பார்க்குற மாதிரியே தெரில. அப்புறம் வந்துட்டார், ஊக்காங்களா போடுறாரு, தீலாக தான் இருக்குது ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சரி நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவர்கிட்டயும் ஃப்ரெண்டு ப்ரோ அப்படின்னு ஜாம்பி அமௌண்ட்டெலாம் போட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை போட்டு விளையாண்டுருந்தோம் நம்ம நாங்களாம். அப்போ வந்து இந்தாங்க மெடிலான்னு வந்தார். மெடிலா தெரியலே ப்ரோ, உங்களை கொள்றதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லுமா திடீர்னு அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்தார். சரி நாங்களாம் விளையாண்டுருந்தோம். அவரோட ஃப்ரெண்டு சரியான லூட் காயாக இருப்பார் போல், என்னால் விட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டி அல்லல்லையும் அழுத்தேன். அழுத்தேன் சரி எல்லோரும் விளையாடுறாங்க நம்மளும் விளையாடுவோம், நான் அப்படியே படுத்து படுத்து விளையாண்டுருந்தேன். சரி போதுமேனு சொல்லிட்டு நாங்கள்லாம் போயிடலான்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கே ஒரு கப்பலுங்க, எதுக்கு இவங்களை கொள்ளணுன்ட்டு அப்படின்னு நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். திடீர்ன்ட்டு இப்போ பாருங்கள், நாங்களும் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க சிரிக்கிற அமௌண்ட்டு போட்டுட்டு, அவங்களும் படுத்து படுத்து விளாண்டாங்க. இங்கே வேறு ஜோன் வர மாதிரி மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நாங்கள் ஃபேக்ட்ரி வந்துட்டோம். இன்னும் ஆறு பேர், நாங்கள் மூணு பேர், இனிமே மூணு பேர் இருந்தாங்க. இப்போ எட்டு பேரை மாறிட்டாங்க, ரிவர் பண்ணியிருப்பாங்க போலயே சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருந்தார். கரெக்டாக குளியில் போயிட்டாரா, உள்ளே உட்காந்தாலும் முடிக்கலான்னு பார்த்து போயிட்டாரு. அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, யார் அது நம்ம ஃப்ரெண்டா சரி சொல்லிட்டு இப்போ நம்ம போட வேண்டியதாங்க. ஓய்யோ அப்பன்னு பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு வேறு வந்துட்டாரு. ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ, நான் கொள்ள அங்கே தூரத்தில் ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் வந்து ஸ்னைப் போட்டார் அப்படின்ட்டு இருந்தோம். அஞ்சு பேர் எனிமி வந்து மூணு பேருன்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றிட்டு இருந்தோம். இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்போ அங்கே ஒரு எனிமி இருந்தார், எனிமியை முடிக்கிறத விட இவர்கிட்ட தான் நம்ம சேஃபாக இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவரை போட்டுருவோமா? சாரி ப்ரோ, பை பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் எமோட் போகலான்ட்டு விட்டேன். பாவமே அப்படின்னு விட்டேன். விட்டுட்டு சாரி ப்ரோ, உங்களை பாவோன்னு நான் மனசு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா? ப்ரோ இந்தாங்க அடி வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். 50K லைக் டார்கெட், எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பை கைஸ்.